ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்து மேட்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காக வந்து அங்கே போன இந்தியன் அணி இன்ன வரைக்கும் அங்கே தான் வந்து இருக்காங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பயோபிப்பிள்லேருந்து ஒரு விடுதலை ஒன்று கொடுத்துருந்தாங்க. சரி, நீங்கள் போயிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சதை பண்ணுங்க, கொஞ்ச நாள் இந்த பயோபபுள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து கொரோனா எழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். எஸ் ரிஷப் பண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஈரோப் 2020 பார்க்க போயிருந்தார் தலைவர், அங்கேருந்து வந்து கொரோனாவை பற்றிட்டு வந்துட்டாப்புல போல. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்தியன் டீமில் கொரோனா பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ரவி சாஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ண வச்சுட்டாங்க, ஏன்னா அவருக்கும் உடல்நிலை சரியில்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வந்திருக்கு, பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு போல். அதே மாதிரி ரித்திவன் சாகா, அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து சிம்டம்ஸ் வந்து இருக்குது. அவர் எப்போ தான் வந்து கொரோனாவிலேருந்தே மீண்டு வந்தார், திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தோணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பரத் தருண், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்ததாக அவர், அவருக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தயானத் கார்கனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவரையும் வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. 4-5 பேருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்குது. ஸோ அதே மாதிரி பிளேயர்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கங்கே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கங்கிற மாதிரி ரூலும் வந்து போட்டாங்க. ஸோ இந்த கொரோனா கேசஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் நடக்குமா, அப்படி நடந்தாலும் எந்தெந்த பிளேயர்ஸ் அவுட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி அதுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் வரும். ஸோ சும்மா சேஃபாக போகாமல் மாஸ்க் ஃப்ரீ கண்ட்ரி தான் வந்து இங்கிலாந்து, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்லாம் போடாமல் அப்படி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க போல். என்ன கருமமோ அவங்களுக்கெல்லாம் இப்போ கொரோனா வந்து வந்துருச்சு. ஸோ சேஃபாக இருக்கணும், கண்டிப்பாக வந்து மீண்டு இருந்து வருவாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் இந்த கொரோனாவோட பாசிட்டிவ் கேசஸ் அதிகரிக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நோட்டி ஃபார் யூ. இதை தாண்டி இந்தியன் டீமில் எவ்வளவோ விக்கெட் கீப்பர்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் யார் வந்து பெஸ்ட்டான விக்கெட் கீப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் வந்து விடைபெறுவது இஸ் விஜே மணி.